ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற சதை குறையறதுக்கான எளிய பயிற்சிகளை பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 30 வயசுக்கு அடுத்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையே உடல் பருமன் தான். அதிலையும் பெண்களுக்கு குழந்தை பேருக்கு அப்புறமா இந்த பிரச்சனையை கவனிக்கலைன்னா வருஷத்தை தாண்டினாலும் இந்த உடல் எடைன்றது குறையிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படி இருந்த நாம இப்படி ஆயிட்டோன்ற பழைய போட்டோஸை பார்த்தே நாம ரொம்ப பெருமூச்சு விடுறத நடக்க தான் செய்யுது. வெயிட்டை குறைக்கலன்னா சக்கரை நோய், அப்புறம் இதய நோய் அப்படின்னு நிறைய நோய்கள் வரும்னு டாக்டர்களும் நம்மளை எச்சரித்து பதட்டம் ஆக்கிடுறாங்க. காலையில் வாக்கிங்கு, அப்புறம் மாடிப்படி ஏறி இறங்குறதுன்னு எதை செஞ்சாலும் அவ்வளோவா எடையே குறையல. பல வருஷமாக நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எடை குறையல. ஒரே நாளில் எடையை குறைக்கிறதுலாம் சாத்தியமே இல்லைங்க. சில எளிமையான பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலிமா உங்களோட பழைய அழகான அட்டகாசமான உடலை திரும்ப பெற முடியும். அதில் முதல் பயிற்சி வந்து பெல்விக் லிஃப்டிங் வித் சிங்கிள் லெக். தரையில் நல்லா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இடுப்பு பகுதி தரையில் படாத மாதிரி காலை மடக்கி தரையில் வச்சுக்கோங்க. கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நிலையிலிருந்து வலது காலை மட்டும் மேலே நீட்டி தரையிலிருந்து 3 அடி உயரத்துக்கு தூக்குங்க. இதே நிலையில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிடுங்க. இதே மாதிரி இடது காலுக்கும் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி நேரத்தை அதிகரிக்கணும். இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதை குறைய ஆரம்பிக்கும், முதுகு தண்டு நல்லா வலுப்பெறும். ரெண்டாவது ஆப்ளிக் எக்ஸசைஸ். தரையில மல்லாக்கப்படுத்திக்கிட்டு தலையை தரையில இருந்து உயர்த்தி இடது கையை மடக்கி காதுக்கு அருகில வர மாதிரி வச்சுக்கோங்க. வலது கையை தரையில நேரா நீட்டிக்கோங்க. வலது காலை மடக்கி இடது கால் முட்டி மேல வச்சுக்கோங்க. இப்போ இடது காலை தரையில இருந்து 2 அடி உயரத்துக்கு தூக்கிக்கோங்க. இப்போ இடது பக்கமும் இதே மாதிரி செய்யணும். ரெண்டு கால்களுக்கும் மொத்தமா 10 முறை இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு சீக்கிரத்துல கரையும், தேவையற்ற சதை வந்து சேராது, தொடை பிடிப்பு, அதுக்கப்புறம் வந்து கால் வலி, இது மாதிரி பிரச்சனைகள் வராம பாதுகாக்கும். தொடைப்பகுதி ரொம்பவே ஃபிட்டா மாறும். அடுத்ததா ஹிப் அவுட்டர் ஹிப் இன்னர். வலது பக்கமா ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க. வலது கையால தலையை தாங்கிக்கணும். இடது கையை மடிச்சு முன்பக்கம் தரையில பதிக்கணும். இந்த நிலையில இருந்து இடது காலை 10 முறை முடிஞ்ச வரைக்கும் மேலே கீழே உயர்த்தி இறக்கணும். இதே மாதிரி இடது பக்கமும் செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதை எல்லாமே குறையும். இடுப்பு பகுதி தொடைப்பகுதி சதைகள் நல்லா வலுப்பெறும். அடுத்ததா குளுட்டஸ் கிக். கைகளை தரையில ஊனி முட்டி போட்டுக்கோங்க. தலை நேரா இருக்கட்டும், வலது காலை மட்டும் பின்னோக்கி உயர்த்துங்க. இந்த நிலையில 10 வினாடிகள் இருந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிடணும். இதே மாதிரி இடது காலுக்கும் திரும்ப செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடுப்பு சதை நல்லா உறுதியா மாறும், தொடை சதை வந்து குறைஞ்சி உடம்பு ரொம்ப ஃபிட்டா காட்சியளிக்கும். அடுத்ததா சூப்பர்மேன் ஒர்க் அவுட். தரையில குப்புறப்படுத்துக்கோங்க. கைகளை முன்பக்கமா நீட்டினபடி கால்களை தரையில படாத மாதிரி உயர்த்திக்கோங்க. இதே நிலையில 2 நிமிஷம் இருந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பணும். இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதயம் வந்து ரொம்பவே நல்லா வலுப்பெறும், முதுகு தண்டுக்கு நல்ல சக்தி கிடைக்கும், தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய சதை எல்லாமே வலிமையடையும். கடைசியா பேலன்ஸ் ரீச். நேரா நின்றுக்கிட்டு வலது கால பின்னோக்கி உயர்த்தி தலைப்பகுதி தோள்பட்டைக்கு நேரா வர மாதிரி மடக்கிக்கோங்க. அந்த நிலையில இருந்தபடியே வலது கையை நேரா நீட்டிக்கோங்க. அப்புறமா கையை இடுப்பு பகுதிக்கு நேரா கொண்டு வரணும். அடுத்து மூட்டு பக்கமாகவும் தரையில படுற மாதிரியும் கொண்டு வரணும். பழைய நிலைக்கு இதே மாதிரி திரும்பிடணும். இதே மாதிரி இடது பக்கமும் செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா சீராக இயங்க உதவும், உடல் நல்லா வலுப்பெறும், அதே நேரத்தில் உடம்பை நீங்கள் நல்லா வளர்க்கறதால ரொம்ப சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடம்பு ரொம்பவே ஃபிட்டாக மாறும். அதே நேரத்தில் வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு சதைகள் எல்லாமே சீக்கிரத்தில் குறைஞ்சி வயிறு ரொம்பவே அழகாக காட்சியளிக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த உடற்பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.